நம் வாழ்வில் உளவியல் ஓர் அலசல் முன்னுரை. லண்டனில் சாதாரண துப்புரவு பணி செய்தால் கூட லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் தமிழில் எழுதினால் சல்லி பைசா கிடைக்காது என்று நன்கு உணர்ந்தும் ஏன் இந்த நூலை இயந்திர வாழ்க்கை வாழும் நான் எழுத முற்பட்டேன் என்பதை விளக்கியாக வேண்டும். காசுக்காகவும் இயேசுக்காகவும் ஆங்கிலத்தில் கவிதையும் கட்டுரையும் எழுதி கொண்டிருக்கும் நான் தமிழில் இந்த நூலை எழுத முற்பட்டதற்கு முதல் காரணம், இந்த செம்மொழி நமக்கு மட்டுமல்ல உலகில் பல மொழிகளுக்கும் தாய்மொழியாய் இருப்பதின் பெருமை. இரண்டாவது, மண்வளமும் மனிதவளமும் பெருகி கிடக்கும் இந்த தாய்மண் மன நிறைவு குன்றி ஒற்றுமையின்றி அழிந்து போவதை உணர்த்தவும் தடுக்கவும் வேண்டும் என்கின்ற ஒரு இமாலய பேராசை. உளவியல் ஆராய்ச்சிக்காக உலகில் தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் படித்து பட்டம் பெற்ற எண்ணெய் நமது சங்க இலக்கியம் வியப்பு கடலில் அழுத்தியது. முக்கியமாக தொல்காப்பியத்தின் இலக்கண வித்தையோடு கலந்த மனிதனின் உளவியல் சிந்தனைகள் என்னை மெய்சிலிர்க்க வைத்தன. ஆனால் அந்த அறிவை நாம் அறிவியலாக்கி ஆராய்ச்சிக்கு உட்படுத்த தவறியதை ஓர் வரலாற்று பிழையாகத்தான் கருத வேண்டும். காரணம், இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய தொடங்கிய பிறகு ஆட்சி அமைத்து ஆண்ட அனைத்து நாட்டவரும் நம் நாட்டிலிருந்து அவரவர் நாட்டிற்கு பொருளோடு நம் விலைமதிப்பற்ற அறிவையும் அள்ளி சென்றிருக்கிறார்கள். மிகத் துல்லியமாக குறிப்பிட வேண்டுமென்றால், இன்று உலக ஆராய்ச்சி அரங்கில் அதிகமாக விவாதிக்கப்படும் உளவியல் பாடப்பொருளான மனித உணர்வுகளும் உறவுகளும் ஹியூமன் இமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியரல் இன்டராக்ஷன்ஸ் 2000 வருடத்திற்கு முன்பாகவே தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் இந்த அறிவை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி மருத்துவ உளவியல் அறிவியலாக்கி உலக அரங்கில் பல கோணங்களில் வியாபாரமும் சேவையும் செய்து வருகின்றன. இதை நேரடியாக படிக்கவும் ஆராயவும் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்றாற்போல் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நூல் தோற்றத்திலும் பொருளிலும் நம் மண்ணையும் மக்களையும் சார்ந்ததாக இருப்பினும் உண்மையில் இது ஒரு சுய பரிசோதனை ஆராய்ச்சி நூல். சர்வதேச அளவில் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு கட்டுரைகளாக வெளிவந்த விவரங்களை உள்ளடக்கிய நூல் இது. வான்புகழ் வள்ளுவனும் வள்ளலாரும் காட்டிய வழிகளையும் வேதாகமும் பகவத்கீதையும் குரானும் குறிப்பிடும் போதனைகளையும் இன்றைய சூழலுக்கு ஏற்றவாறு உளவியல் மற்றும் மருத்துவ அறிவியல் பார்வையோடு அலசி ஆராய்ந்து நமது தேவைக்கான அறிவை வளர்த்து கொள்வதுதான் இந்த நூலின் நோக்கம். பெருமைமிக்க இனத்தில் பிறந்த நாம் இதுவரை நமது பலத்தையும் புகழையும் பற்றி பேசினோம், எழுதினோம், விவாதித்தோம், கதையாக்கினோம், கவிதையாக்கினோம், திரைப்படமாக்கினோம். ஆனால் இந்த நூல் நமது பலவீனத்தையும் குறைபாடுகளையும் உளவியல் மருத்துவ மற்றும் அறிவியல் கண்கொண்டு பார்க்கிறது. அதனால் துவக்கத்தில் இது ஒரு கசப்பு கசாயமாகத்தான் இருக்கும். ஆனால் முழுவதும் பருகிய பிறகு பூரண குணமடைந்த ஒரு நிம்மதி கேட்கும் எல்லோருக்கும் இருக்கும். இப்படிக்கு தமிழையும் தமிழர்களையும் உயிருக்குயிராய் நேசிக்கும் உங்கள் குலக்குடியார்.